தமிழ்நாடு அரசு அறிவித்த 6000 ரூபாய் நிவாரணம் டோக்கன் வழங்குவதில் சென்னை பள்ளிக்கரணை பகுதியில் தாமதம் ஏற்பட்டிருக்கின்றது. இதனால் காலை முதல் தற்பொழுது வரை பொதுமக்கள் மழையில் நனைந்தபடி காத்திருக்கின்றனர். இதுகுறித்து செய்தியாளர் ஆதமிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். ஆதம், இந்த டோக்கன் வழங்குவதில் எதற்காக இவ்வளவு நேரம் தாமதம்? மக்கள் எந்த அளவிற்கு சிரமப்படுகிறார்கள்? அதிகாரிகள் தரப்பில் என்ன மாதிரியான விளக்கம் இதுவரை அளிக்கப்பட்டிருக்கிறது சொல்லுங்க. வணக்கம் மோகன். மிக்ஜாம் புயல் காரணமாக மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தமிழக அரசு சார்பில் 6000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்த நிலையில் இன்று முதல் டோக்கன் வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சென்னை மாநகராட்சி பள்ளிக்கரணை வள்ளல் பாரி நகர் பகுதியில் காலை முதல் டோக்கன் வழங்குவதாக கூறி நிலையில் தற்போது வரை டோக்கன் வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. பொதுமக்கள் கடந்த 6 மணி நேரமாக மழையில் நடந்தபடி நீண்ட வரிசையில் காத்திருக்கும் ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. முறையாக ஏற்பாடு செய்யாததால் இடம் மாறி மாறி வர சொல்லி அழைத்ததால் பொதுமக்கள் அழைக்கப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதிகாரிகள் முறையாக ஏற்பாடு செய்ய வேண்டும் என பொதுமக்கள் ஒரு கோரிக்கை வைத்துள்ளனர் மோகன். விவரங்களையும் பொதுமக்கள் சந்திக்கும் மின்னல்களின் தொடர்பான காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி ஆதம். வங்கி கணக்குல போட்டு 300 வரைக்கும் கொடுத்தாங்க. இந்த வாட்டி மொத்தமா சாச்சிட்டாங்க.